வேற லெவல். எல்லாம் கெத்து. எவ்ரிவன் satisfied. வினோத் தரமான சம்பவம் பண்ணிருக்காரு. அவர் ஆல்வேஸ் மாஸ் நான் தலனாலே. இதுவரை 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த். தலைக்காக வேற லெவல் ஒர்த் bro படம். ஒரே வார்த்தை. தல அவ்வளவுதான். வேற மாதிரி தலை வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் வாய்ப்பே இல்ல. அலையை பத்தி சொல்லவே வேணாம். அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் தலை அழகுதான். தமிழ் சினிமாலே அழகுதான் தலை. எல்லா இளைஞர்களுக்கும் வந்து தலை மெசேஜ் கொடுத்திருக்காரு. படம் காட்டு மொக்க ப்ரோ. ஆக்சுவலா படமே சம மொக்க ப்ரோ. யுவன் மியூசிக்லாம் கண்டிப்பா சொல்றதுக்கே இல்ல. படம் ரொம்ப மொக்கையா இருக்கு. தயவு செஞ்சு போயிடாதீங்க. புல் செட்ட மாறா உனக்காக தான் வெயிட் பண்றேன். செம்மையா பண்ணிருக்காரு. வணக்கம் மக்களே, நான் உங்க விஜய் தனுஷ். இன்னைக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா வலிமை படம் பாத்தீங்கன்னா எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் அந்த கொரோனா சுச்சுவேஷனால தள்ளி 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 போய் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் நான் காசி தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு ப்ரோ. மாசா இருக்கு. சென்டிமெண்ட்லாம் பாக்கா ப்ரோ. வேற மாதிரி இருக்காரு. ஆமா ஆரம்பம்ல இருக்கிற மாதிரி இருக்காரு. படம் சூப்பர் சார். படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்காருமா. பவர்ஃபுல் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வித் சென்டிமெண்ட் எண்ட். ஆக்சுவலி படம் சூப்பரா இருக்கு. எக்ஸலன்ட் ஸ்டாண்ட் எக்ஸலன்ட் ஸ்டாண்ட் எக்ஸலண்டா இருக்கு. எவ்ரிவன் satisfied. படம் சூப்பர் ப்ரோ. வேற லெவல். எல்லாம் கெத்து. வர்த் வெயிட்டிங். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல இருக்குது படம். நல்லா இருக்கு. சம்பவம்ண்ணா சம்பவம் சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருக்குண்ணா. வினோத் தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. அவர் ஆல்வேஸ் மாஸ் நான் தலனாலே. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. நல்லா இருக்கு. சூப்பராக சூப்பர். படம் நல்லா இருக்குண்ணா. இது வரைக்கும் 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து. சென்டிமெண்ட்டு ஆக்ஷனு எல்லாமே நல்லா இருக்கு. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு உண்மையில ஒர்த்தான படம் தாங்க. நல்லா தலைக்காக வேறு லெவல் ஒர்த்து ப்ரோ படம். 2 வருஷம் அதுக்கு செம ஒர்த்து ப்ரோ. அல்டிமேட் படம். போர்லாம் எதுவுமே அடிக்கல. தலை தலை தான் அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்லுது. ஒரே வார்த்தை. தலை அவ்வளோதான். ஆவரேஜாக இருக்கும். சென்டிமெண்ட் ஓவராக இருக்குது. ஓவர் சென்டிமெண்ட். சன் சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ரேசிங்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தலை எப்பயும் போல செம்ம ஸ்மார்ட்டாக இருக்குது. வேற மாதிரி தலை வேற மாதிரி. நல்லா இருந்துச்சு சார். செம்மையாக இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. செய்க ப்ரோ. படம் சூப்பர். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை ஒரு ட்ராபேக்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வாய்ப்பே இல்லை. எமோஷனல் சீன்ஸ் ஓகே. செகண்ட் ஆஃப் கூட கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வாய்ப்பே இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட்டு செம்மையாக பண்ணியிருக்காரு. பைக் தான் பைக் ஸ்டண்ட் செம்மையா பங்கோ வேற மாதிரி. அலையை பற்றி சொல்லவே வேணாம். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் தலை அழகுதான். தமிழ் சினிமாலே அழகுதான் தலை. வேற லெவல் ப்ரோ. தலை அல்டிமேட்டு. வேற லெவலில் இருக்குது தலை. மாஸ் தான். தலைனாலே மாஸ் தான். சென்டிமெண்ட்டும் இருக்குது. ஃபைட்டும் இருக்குது. எல்லாமே இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. அஜித் செம்ம மாதம் ஆகுறாப்பில். சூப்பராக இருக்குது. தலை மூவி ரொம்ப நாள் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு பார்க்குறோம். செம்மையாக இருக்குது. எல்லாமே பாசிட்டிவ் தான். எதுவும் நெகட்டிவ் சொல்கிற மாதிரி இல்லை. எல்லா இளைஞர்களுக்கும் வந்து தலை மெசேஜ் கொடுத்துருக்காரு. எல்லாரும் இளைஞருக்கு போய் பார்க்கணும். சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ரொம்ப ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக சென்டிமெண்ட் அதிகமாக இருக்குது. சென்டிமெண்ட்டாக வேறு மாதிரி தலை. சூப்பராக இருக்குண்ணா. சூப்பர் தலை வேறு மாதிரி வேறு மாதிரி இருக்குது. ஜி புல் செட்ட மாறா உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன். நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது ப்ரோ. செம்ம செம்ம ஸ்டண்ட்லாம் செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. கார் மாறா இருக்கு. தலை சூப்பரா இருக்கு. செம்மையா பண்ணிருக்காரு. அவர் பைக் ரைஸ் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. அஜித் சார் நான் வந்து தனியா கூட பாத்துக்கலாம். ஆனா வலிமை பார்க்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும். அது எனக்கு இல்லை. படம் காட்டு மொக்க ப்ரோ. ஆக்சுவலா இல்லை ஒன்றுமே இல்லை படத்தில். ஆக்சுவலா ஐ மீன் 1.5 மணி நேரத்துலேயே படம் முடிச்சிருக்கலாம். 3 மணி நேரத்துக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு 4 ஃபைட் சீன் இருந்துச்சு. பைக்கு மட்டும்தான் படத்தில் இருந்துச்சு. அஜித்தே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 மினிட்ஸ் வந்துருப்பார். அவ்வளோதான். படமே செம மொக்க ப்ரோ. யுவன் மியூசிக்லாம் கண்டிப்பாக சொல்கிறதுக்கே இல்லை. படம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரேசியாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் நல்லா ஆரம்பித்தாங்க. பட் அது போக போக கொஞ்சம் லேக் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அம்மா சென்டிமெண்ட் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மாஸ் எஃபர்ட் காட்டியிருக்காங்கப்பா. வினோத்தும் சரி அஜித்தும் சரி ரொம்ப உழைச்சிருக்காங்க. அது மட்டும் டவுட்டே இல்லை. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக போச்சு. இன்னும் செகண்ட் ஆஃப் நல்லா கருத்தாக இருக்குது. படம் ரொம்ப மொக்கையாக இருக்குது. தயவு செஞ்சு போயிடாதீங்க. 2 வெறும் பைக் சேஸ் மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவும் இல்லை. படம் ஓகே ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் தூங்கிட்டேன். அவ்வளோ ஒன்றும் இல்லை ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. வெறும் பைக் சேஸ் தான் இருக்குது. சூப்பராக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. அஜித்தோட ஃபுல்லோட அவனோட பேஷன்ஸ் ஃபுல்லாக அவரோட இதை முழுக்க இதில் காமிச்சிருக்காங்க. ஆல் சென்டிமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் த மெசேஜ் இஸ் ஆல்சோ கன்வேட். ரொம்பவே நல்லா இருந்தது.